அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பிரமன் நகரில் உள்ள டெஸ்லா மின்சார கார் உற்பத்தி ஆலைக்கு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சென்று பார்வையிட்டார். இது பற்றிய தன்னுடைய ஆச்சரியங்களை பகிர்ந்து கொண்ட பியூஷ் கோயல், முக்கிய பதவிகளில் இந்தியர்கள் இருப்பது மற்றும் டெஸ்லாவின் விநியோக சங்கிலியில் வளர்ந்து வரும் இந்திய தானியங்கி பொருட்களின் விநியோகம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் பற்றி சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் இருந்து பொருட்களின் இறக்குமதியை டெஸ்லா நிறுவனம் இரட்டிப்பாக உள்ளது என்றும் பியூஷ் கோயல் கூறினார். எனினும் அவருடைய இந்த வருகையின் போது எலான் மஸ்க் இல்லாத வருத்தத்தை பியூஷ் கோயல் வெளிப்படுத்தினார். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என பதிவிட்டார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவில், டெஸ்லாவுக்கு நீங்கள் வருகை தந்தது கௌரவம் அளிக்கிறது. கலிபோர்னாவுக்கு என்னால் செல்ல முடியாததற்கு மன்னிப்பு கோருகிறேன். ஆனால் வருங்காலத்தில் உங்களை சந்திக்கும் ஒரு நாளை எதிர்பார்த்து இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் பட்டிமன்ற பேச்சுக்கு இந்து முன்னணி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீபாவளியை முன்னிட்டு தொலைக்காட்சி பட்டிமன்றத்தில் நடுவராக பேசிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா, ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் வந்துதான் கல்வி கொடுத்தனர் என்று கூறினார். ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது இந்தியர்களின் நிலை குறித்து அவர்களே எழுதி வைத்த ஆவணங்களை ஆய்வு செய்து அதற்கான ஆதாரங்களை சேகரித்து ஒரு தொகுப்பாக பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற நூல் வெளியிட்டுள்ளனர். அவற்றை படித்தால் ஆங்கிலேய கல்வி நம்மை எப்படியெல்லாம் சீரழித்துள்ளது என்பது வெளிப்படையாக புரியும். ஆங்கிலேயர்களது கல்வியின் சீரழிவை மகாகவி பாரதியார் தனது சுயசரிதையில் எழுதியதை சாலமன் பாப்பையாவும் படித்து உணர வேண்டும். குருகுல முறையில் தமிழ் கற்றவர்களே சான்றோனாக இன்றும் போற்றப்படுகிறார்கள். அத்தகைய குருகுலங்களை சைவ ஆதீனங்கள், ஆன்மீக மடங்கள் சேவையாக செய்து இந்து ஆன்மீகத்தை தமிழ் இலக்கியங்களை காப்பாற்றி வந்துள்ளது. நவீன கல்வியுடன் நமது சனாதன இந்து நம்பிக்கைகளை மாணவர்களிடம் கொண்டு சென்று உருவாக்க இந்து சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் அக்கறை காட்டி வருகின்றனர். திருவள்ளிக்கேணியில் உள்ள இந்து பள்ளி, தியாசிபிக்கள் சொசைட்டி பள்ளி, சுவாமி சகஜானந்தா துவக்கிய நந்தனார் பள்ளி என பலவும் நூற்றாண்டை கடந்து இந்து சேவையை செய்து வருகிறது. சாலமன் பாப்பையா போன்றவர்கள் தங்கள் அறியாமையை பொது தளத்தில் வெளிப்படுத்துவதற்கு முன் உணர்ந்து பேச வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கும் ஊடகத்தில் இதுபோன்ற தவறான கருத்துக்கள் பேசுவது அறிவார்ந்த செயல் இல்லை என்று காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார். பின்னலாடை தொழிலை தங்களது மாநிலத்தில் தொடங்க பல்வேறு சலுகைகளை வழங்க பீகார் அரசு முன்வந்துள்ளது. இது தொடர்பாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் செய்தியாளரிடம் கூறுகையில், திருப்பூரில் பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த பிற தொழில்கள் என வடமாநிலங்களைச் சேர்ந்த 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இதில் பீகார் மாநில தொழிலாளர்கள் பலர் பின்னலாடை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு பீகார் மாநில அதிகாரிகள் திருப்பூரில் ஆய்வு செய்தனர். பீகார் மாநில அரசு அங்கு பின்னலாடை தொழிலை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தும் நோக்கில் பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. அதாவது, திறன் வாய்ந்த தொழிலாளர்களுக்கு மானியம், தொழில் தொடங்க கட்டணமில்லா முத்திரை தாள் வசதி, பின்னலாடை தொழில் கட்டிடங்களுக்கு வரி சலுகை, ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 2 ரூபாய் என பல சலுகைகளை அளித்து இங்கிருக்கும் பீகார் மாநிலத்தவர்களை அங்கு இழுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் மின்சார நிலை கட்டணம், பீகார்ஸ் கட்டணம், சோலார் உள்ளிட்டவற்றுக்கு கட்டணம் ஆகியவற்றை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும். திருப்பூரில் உள்ள பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த பிற தொழில்கள் வடமாநிலங்களுக்கு செல்வதை தடுக்க பீகார் மாநில அரசு போல தமிழக அரசு சலுகைகள் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பயிர் காப்பீட்டு பிரீமியம் கட்டுவதற்கான கடைசி தேதியை டிசம்பர் முதல் வாரம் வரை நீட்டிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு காவிரியில் இருந்து சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடப்படாத நிலையில் டெல்டா விவசாயிகள் ஆழ்துளை கிணற்று பாசனம் மூலம் சம்பா சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீடு பெற விவசாயிகள் கிராம நிர்வாக அதிகாரி
அதிகாரிகளிடம் அதற்குரிய சான்றிதழ் பெற்று இ சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில நாட்களாக பெய்யும் பருவமழையின் காரணமாக இணைய சேவை சரிவர கிடைக்காததால் எந்த விண்ணப்பங்களையும் உள்ளீடு செய்ய இயலாமல் விவசாயிகளும் இ சேவை மைய ஊழியர்களும் தவித்துள்ளனர். தொடர்ந்து விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் கால நீட்டிப்பு செய்யும் கோரிக்கையினை எழுப்பியும் திமுக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கடுங்கோபத்தில் உள்ளனர். இந்நிலையில் பயிர் காப்பீட்டு செய்ய இன்றே கடைசி நாள் என்ற நிலையில் இணைய வழி சேவை எப்பொழுது சீராகும் என்பது தெரியாத நிலையில் விவசாயிகளும் இ சேவை மைய ஊழியர்களும் பயிர் காப்பீட்டு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். எனவே உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி தமிழகம் முழுவதும் பயிர் காப்பீட்டு பிரீமியம் கட்டுவதற்கான கடைசி தேதியை டிசம்பர் முதல் வாரம் வரை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதிமுக ஆட்சியின்போது விநியோக திட்டத்தின் கீழ் பொருட்கள் கொள்முதல் செய்ததில் 350 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு எதிரான புகாரில் விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் உணவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த காமராஜ் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கொள்முதல் செய்ததில் 350 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அரசன் முகமது ஜின்னா ஆஜராகி புகார் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் 49 டெண்டர் ஆவணங்கள் 24,000 பக்கங்களுக்கு மேல் உள்ளதால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க முடியாது என தெரிவித்தார். அப்போது அறப்போர் இயக்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் இதே முறையீடு தொடர்பாக தாங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை நவம்பர் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்று 2 வழக்குகள் தொடர்பாகவும் விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி அருகே மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து சேதம் அடைந்தன. மழை நீடிக்கும் பட்சத்தில் நெற்பயிர்கள் முற்றிலும் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 25,000 ஹெக்டேர் பரப்பளவில் 2 போகம் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 100,000 விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். கிருஷ்ணகிரி அடுத்த கெங்கலேரி, திண்ணக்கலனி, பாலக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளது. மூழ்கியுள்ள நெற்பயிர்கள் அனைத்தும் தற்போது மீண்டும் முளைக்க துவங்கியுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை நீட்டிக்கும் பட்சத்தில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காங்கிரசின் அடையாளம் வாரிசு அரசியல் மற்றும் ஊழல்தான் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நவம்பர் 17ஆம் தேதி பூபேஷ் பாகல் நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும். அதன் பிறகு அவர் சிறையில் அடைக்கப்படுவார். பல ஊழல் வழக்குகளிலும் பூபேஷ் பாகல் சிக்க உள்ளார் என்பது தெளிவாக தெரிகிறது. சத்தீஸ்கர் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து காங்கிரசின் கஜானாவை நிரப்பிய பூபேஷ் பாகலை பொதுமக்கள் மன்னிக்க மாட்டார்கள். காங்கிரசின் அடையாளம் வாரிசு அரசியல் மற்றும் ஊழல்தான். எங்கே ஊழல் இருக்கிறதோ அங்கே காங்கிரஸ் ஆட்சிதான் இருக்கிறது. இப்போது ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் மக்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் திணறி வருகின்றனர். காங்கிரஸ் எப்பொழுதும் பொய்யான வாக்குறுதிகளையே வழங்குகிறது. ஆனால் 5 வருடங்களாகியும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு காங்கிரஸ் பதிலளிக்க தவறியதால் பிரியங்கா பிரதமர் மோடிக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுகிறார் என்று கூறினார்.
டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுபானம் விற்பதால் ஏற்படும் நன்மை தீமைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக டாஸ்மாக் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் மதுபானங்களை டெட்ரா பாக்கெட்டுகளில் அடைத்து விற்க மதுபானங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு தடை விதிக்க கோரி சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் புரியும் எஸ் பிரதாப் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவரது மனுவில் பாலித்தீன், அலுமினியம், காகிதம் ஆகியவற்றின் கலவையால் உருவாக்கப்படும் டெட்ரா அட்டையை மறுசுயற்சி செய்வதற்கான மையங்கள் இல்லை எனவும் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளாகும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஏ கே எம் சம்சு நிகார், அரசு தரப்பில் அரசு பிளீடர் பி முத்துக்குமார், டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் கே சதீஷ்குமார், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் சண்முகவள்ளி சேகர் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுபானம் விற்பதால் ஏற்படும் நன்மை தீமைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழு இன்னும் அரசு அறிக்கை அளிக்கவில்லை எனவும் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் மாநிலம் முழுவதும் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை பதிவு செய்த நீதிபதிகள் தற்போதைய நிலையில் இந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது எனவும் நிபுணர் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். திமுகவுக்கு ஒரு நீதி, பாமகவுக்கு ஒரு நீதியா என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுகவின் இளைஞரணி மாநாட்டையொட்டி அக்கட்சியின் இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 8,647 கிலோமீட்டர் நீளத்திற்கு இருசக்கர ஊர்தி பேரணி கன்னியாகுமரியில் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை மொத்தம் 13 நாட்கள் நடைபெறும் இந்த பேரணியில் 188 இருசக்கர ஊர்திகள் பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓர் அரசியல் கட்சியின் கொள்கையை விளக்குவதற்காக இத்தகைய பேரணிகள் நடத்தப்படுவது இயல்பானது, தேவையானது. ஆனால் இத்தகைய பேரணிகளுக்கு அனுமதி வழங்குவதில் தமிழக காவல்துறை இரட்டை நிலைப்பாட்டை மேற்கொள்வது ஏன்? தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உன்னத கொள்கையை வலியுறுத்தி கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒன்றிய நகர பேரூர் பகுதிகளில் இருசக்கர ஊர்தி பேரணிகளை நடத்தும்படி பாமகவினருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். பேரணியில் அதிக அளவாக 50 ஊர்திகள் மட்டுமே பங்கேற்க வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இருசக்கர ஊர்தி பேரணி நடத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டிருந்தேன். ஆனால் இல்லாத காரணங்களை கூறி பாமகவின் இருசக்கர ஊர்தி பேரணிக்கு அனுமதி மறுத்திருந்த தமிழக காவல்துறை இப்போது தமிழ்நாடு முழுவதும் திமுக இருசக்கர ஊர்தி பேரணி நடத்த அனுமதி அளித்திருக்கிறது. இது எந்த வகையில் நியாயம்? மதுவிலக்கு பரப்புரைக்கான பேரணிக்கு அனுமதி மறுத்துவிட்ட காவல்துறை இப்போது கட்சி மாநாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான பேரணிக்கு அனுமதி வழங்கியிருப்பது எந்த வகையில் நியாயம்? திமுகவுக்கு ஒரு நீதி, பாமகவுக்கு ஒரு நீதியா? தமிழக காவல்துறை அனைவருக்கும் பொதுவானது. அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக நடந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். பெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு பல் அடையாளத்துக்கும் 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க பஞ்சாப் மற்றும் ஹரியானா அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெருவோரும் சுற்றித் திரியும் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் தெரு விலங்குகளால் பாதிக்கப்பட்டது தொடர்பான 193 மனுக்களை பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது பேசிய நீதிபதி, நாய், மாடு போன்ற கால்நடை விலங்குகளால் தாக்கப்படுபவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவதற்கு அரசு முதன்மையான பொறுப்பை ஏற்க வேண்டும். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு பல் அடையாளத்துக்கும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அதேபோன்று 0.2 சென்டிமீட்டர் காயத்துக்கு குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் இழப்பீட்டை அறிவிக்க வேண்டும். விலங்குகள் அச்சுறுத்தல் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் இழப்பீட்டை வழங்குவது தொடர்பாக முடிவெடுக்கவும் பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசம் இணைந்து ஒரு குழுவை அமைக்க வேண்டும்.
வேண்டும். பசுக்கள், காளைகள், எருதுகள், கழுதைகள், நாய்கள், எருமைகள் போன்ற விலங்குகள், வீட்டு செல்ல பிராணிகள் மற்றும் பாலைவன விலங்குகளும் அதில் அடங்கும். இந்த குழுவானது சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் துணை ஆணையரை தலைவராக கொண்டு காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட போக்குவரத்து அதிகாரி, தலைமை மருத்துவ அதிகாரியின் பிரதிநிதி உள்ளிட்டோரை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபரில் வாக் பக்ரி டீ குழுமத்தின் நிர்வாக இயக்குநரான பராக் தேசாய் தெருநாய் துரத்தியதால் கீழே விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் ஊடகங்களில் பரவியதை அடுத்து நாடு முழுவதும் தெருநாய் விவகாரம் முக்கிய பிரச்சினையாக உருவெடுத்தது. சிறுவர்கள் காயமடையவும் இறப்புக்கும் தெருவோர விலங்குகள் காரணமாக இருக்கும் சூழ்நிலையில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது.